காலை வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு அற்புதமான சிந்தனைக்காக காத்திருக்கோம். மனிதர்களாக பிறந்துட்டோம், ஆனா மனிதர்களாக வாழ்றோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல், அதாவது ஒரு புத்தகம் வந்து யாரும் நமக்கு கொடுத்து அனுப்பல. அதாவது இயற்கை வந்து நம்மளை படைச்சிருக்கு, ஆனா எப்படி வாழணும் அப்படிங்க கூடிய விஷயத்துக்கு நமக்கு எந்த ஒரு கைடன்ஸும் நமக்கு இயற்கை வந்து நம்ம கையில வந்து கொடுக்கல. ஆனா அது கொடுக்கறதுக்காக இயற்கையே உருவாக்குன ஒரு முக்கியமான பெரிய விஷயம் என்ன அப்படின்னாக்க குருமார்கள். அப்படிப்பட்ட நமக்கு பெரிய குருமார்களா இருந்து நம்மளை வழி நடத்திய பழைய குருமார்கள் அனைவரையும், நம்மளுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனை வந்து நல்ல சிந்தனையாக அமைய வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன் என்று கூறி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கலாங்க. இயற்கைக்கு ஏற்ற வாழ்வு நம்ம மனிதர்களா விரும்பி யாரும் பிறக்கல. நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு தான் நம்ம குழந்தையா பிறப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம பிறக்கல, பிறந்துட்டோம். ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையாலுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழக்கூடிய எல்லா ஆற்றலும் எல்லா திறமையும் எல்லா அறிவும் எல்லாமே இயற்கையில படைச்சுதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா வந்து மகிழ்ச்சியா வாழ்றோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்ப மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா முத இயற்கையை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் மகரிஷி வந்து அழகா சொல்லுவாங்க, அதாவது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான மக்கள், சந்தோஷமான ஒரு பெரிய இது விஷயம் இருக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளே தான் தடையா இருக்கும். மகிழ்ச்சிக்கு தடை யாருன்னா நம்மளோட மனம்தான். அப்ப அந்த மனதுடைய பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னா இயற்கையை முழுசா புரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் மனதுக்கு உண்டு. அப்ப அந்த புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை வந்து தடையா இருக்கிறதும் அதே மனம்தான். அப்ப நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து சுபிட்சமா மாத்துறது, சுபிட்சமா மாத்தி சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட வாழ்றது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தலைப்பு தான் இயற்கைக்கு ஏற்ற வாழ்வு. இயற்கை அப்படிங்கக்கூடியது அந்த இறைவனுடைய படைப்புல பரிணாமத்துல வந்து எல்லாமே நம்ம வரைக்கும் எல்லாமே இயற்கை தான். அப்ப அந்த இயற்கை அப்படிங்கக்கூடியதை முத நம்ம முழுசா புரிஞ்சிருக்கோமா? நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எந்திரிக்கிறோம், இப்படியேதான் நம்ம வாழ்நாள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்ப வாழக்கூடிய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்ப முதல் நல்லா வாழணும் அப்படின்னா வாழக்கூடிய வாழ்வின் நோக்கம் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் வச்சு வாழலாங்கிற விஷயம் தெரியணும், அதுக்கு முதல் இயற்கையை முழுசா புரிஞ்சுக்கணும். இப்ப மனுஷன் வந்து பல சிக்கல்களை உருவாக்கிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இயற்கையை அறியாததும், இயற்கையை பற்றிய முழுசான ஒரு விஷயம் தெரியாததும், வாழ்வினுடைய நோக்கம் அறியாததும், வாழ்வினுடைய நோக்கம் தெரியாததும் தான் காரணம். அதுக்கு ஐயா அழகா சொல்லுவாங்க, அலட்சியம், அறியாமை, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் சொல்லுவாங்க. இந்த மூணுமே தான் எல்லா விஷயத்திலுமே தடையா இருக்கும். அப்ப எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அழகா வாழ்றது? அப்ப இயற்கைனா என்ன? இயற்கைன்னா நம்ம வரைக்கும் இருக்கிற எல்லாமே இயற்கை. எங்க இருந்து? ஆதியில இருக்கக்கூடிய இறைநிலையில இருந்து ஆரம்பிச்சு அந்த பெரிய தன்மாற்ற சரித்திரம் முடிஞ்சு மனுஷன் வரைக்கும் வரக்கூடிய அந்த விஷயத்த முதல் முழுசா அழகா புரிஞ்சிருக்கும். ஒரு அழகான ஒரு கதைய பார்க்கலாம். ஒரு அரசன் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு என்ன செய்யறாரு, ஒரு பெரிய அரண்மனை கட்டுறாரு. காத்து வராம, வெளிச்சம் வராம, ஜன்னல்கள் சைட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன காத்து உள்ள வராத அளவுக்கு ஃபுல்லா அடைச்சு கட்டிட்டாரு. வாசப்படி மட்டும்தான் உள்ள போக முடியும், வெளியில வரணும். தன்னுடைய குருவை கூட்டிட்டு வந்து காட்டுறாரு, ஐயா பாருங்க நான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்கேன் பாருங்க, பாதுகாப்பான அரண்மனை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அந்த குரு சொன்னாரு, சவனேன்னு வாசப்படியும் சாத்தியிருப்பா, இதை தவிர பாதுகாப்பான அரண்மனை வேற எதுவும் இருக்காது, கல்லற மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வெளியில போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மள என்ன நினைச்சுக்கிறோம், பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா நமக்குள்ள 120 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய ஆற்றலோட தான் நம்ம பிறந்து வரோம். மனிதர்களுடைய ஆயுள் வந்து 120 வருஷம். அதுக்குதான் அழகா பெர்னர்ஸ் சொல்லுவாரு, 40 வயதில் அனைவரும் இறந்து விட்டுகின்றனர், புதைக்கத்தான் 80-90 வயது ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 வயசுலயே வாழ்க்கை வெறுத்து போச்சுப்பா, என்னப்பா வாழ்க்கைங்கிற மாதிரி நொந்து நூலா போயிடுறோம் நம்ம. ஆனா 80 வயசுலதான் நம்ம உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போகுது, அப்பதான் புதைக்கிறாங்கிற மாதிரி அவர் காமெடியா சொல்லுவார். அதாவது ரொம்ப நொந்து போய் காமெடியா அந்த விஷயத்த வெளியில சொல்லுவார். அப்ப நம்ம சந்தோஷமா ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா எப்படி வாழ்றது? இதுக்கு இன்னொரு கூட முக்கியமா சில பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு முறை நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆத்து தண்ணி திருப்பி போய் பாக்குறது. அதுக்குதான் ஆங்கிலத்துல அழகா சொல்லுவாங்க,
யூ கேன் நாட் ஸ்டெப் த ரிவர் ட்வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முறை காலம் நினைச்ச தண்ணியை நம்ம மீண்டும் போய் நினைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த காலத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. அறிஞர் அண்ணா சொன்னது வந்து காலம் பொன் போன்றாரு, ஆனா ஆக்சுவலா காலம் வந்து உயிர் மாதிரி, போனா திருப்பி வராது. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். நேத்து உள்ளனால நான் இன்னைக்கு கொண்டு வரவே முடியாது. அப்ப எப்படி சந்தோஷமா நான் வாழ்றது? நேத்து வாழ்க்கையை நான் இன்னைக்கும் சேர்த்து வாழ முடியுமா அப்படின்னா வாழவே முடியாது. அப்ப இந்த நிமிஷத்தை நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இயற்கைனா என்னன்னு எனக்கு முதல் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு முழுசா தெரிஞ்சிருக்கணும். இது என்னப்பா வாழ்ந்துட்டோம், எல்லா உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுக்கு போய் எனக்கு ஒரு தனியா ஒரு விஷயம் வேணுமா அப்படின்னா, உண்மையாலுமே மனித உருவில் வாழக்கூடிய மிருகங்களாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த உண்மையான மனித நிலையில நம்ம வாழணும் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய முழுதான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரெண்டு விஷயத்த முத கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அதுதான் அழகா இறைவணக்கத்திலேயே அழக பாடல் நமக்கு மகரிஷி வச்சிருப்பாங்க. ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அப்ப ஆதியில இருந்த அந்த இறைவெளி அப்பள மாதிரி நொறுங்குச்சு. எதனால நொறுங்குச்சு? சூழ்ந்தழுத்து மாற்றல்னால இறுக்கி நொறுங்கி துகளாச்சு. அது ஆரம்ப புள்ளி. அந்த புள்ளியில இருந்து நான் மனுஷனா வந்திருக்கேங்க கூடிய இந்த பெரிய தன்மாற்ற சரித்திரம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால மன மகிழ்ச்சியோட இருக்க முடியும். அது எப்படி மன மகிழ்ச்சியை நம்ம மாத்திக்கிறது அப்படின்னா இயற்கை தத்துவம் புரிஞ்சிருக்கணும், வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சிருக்கணும். இயற்கையும் நம்மளும் ஒண்ணுதான். அப்ப இயற்கை தத்துவத்துல நம்ம மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நாலு விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதி அதாவது என்ன அப்படின்னா ஆதியில இருந்த கூடிய பிரபஞ்சத்தின் ஆதி நிலையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஆதி நிலை எப்படி இருந்துச்சு? அதுதான் எல்லாத்துக்கும் மூலம், அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், பிரம்மம்னு சொல்றோம், மூலம்னு சொல்றோம், இருக்க ஆற்றலும் அதுதான், இணைந்து இருக்கக்கூடிய ஆற்றலும் அதுதான், சுத்தவெளியும் அதுதான், எல்லாம் உள்ள தெய்வமும் அதுதான், அல்லான்னு சொல்றோம், இயேசுன்னு சொல்றோம், கடவுளேன்னு சொல்றோம். சோ எல்லா இடத்துலயுமே சிவன் சொல்றோம். சோ எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா பிரபஞ்சத்தோட ஆதி நிலை தான். அப்ப இதுதான் எல்லாத்துக்கும் மூலமா இருக்குங்க கூடிய விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்ப அதை இறுக்கி நொறுங்கி துகளாச்சு. துகளாகும் போது அந்த இறைவெளி பறந்திருக்கக்கூடிய அந்த இறைவெளி துகளாகி இயங்கக்கூடிய சக்தியா மாறுது. அதாவது பேராற்றல் கொண்ட சக்தி வடிவத்துல சுத்துது. எப்படி? பின் துகள்களா உருவாகுது, அதாவது இறை துகள்களா உருவாகுது. ஒரே மாதிரியான இறை துகள்கள் கொத்தி இயக்கமா மொத்தமா சேர்த்து சுத்துது, அது பின்னு சொல்றோம். அப்ப இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நொறுங்கிறதுனாலும் நுண்ணதிர்வு இருக்கிறதுனாலும் இறைத்துகள் எப்படி ஆயிடுச்சுன்னா நுண் பகுதியா பிரிஞ்சிரும். அந்த பிரிஞ்சது ஒரே மாதிரியான இயக்கங்கள் கொண்ட பல நுண் பகுதிகள், அதாவது இறை துகள்கள் ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான வேகத்துல சுத்தும். அப்ப ஒரே மாதிரியான கொத்தி இயக்கம், அதாவது ஒரே மாதிரியான சுத்து இருக்கக்கூடிய அந்த மொத்தமா இருக்கக்கூடிய இறை துகள்கள் எல்லாம் ஒன்னா பைண்ட் ஆகி, அதாவது ஒன்னா ஒரு அமைப்பு மாதிரி ஒரே மாதிரியான இயக்கத்துல சுத்த ஆரம்பிக்கும். அது பாக்குறதுக்கு ஒரு பெரிய கொத்தி இயக்கமா இருக்கும். அதைதான் நம்ம விண்ணு சொல்றோம். அந்த விண்ணு தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆகாசம்னு சொல்றோம். அதைதான் வேதான்னு சொல்றோம், விஞ்ஞான அணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியது அந்த, அதாவது பொருட்களுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியது அந்த விண். இதான் வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்கன்னா இன்ஃபினிட், அதாவது இன்ஃபினிட் டெசிமல் எனர்ஜி பார்ட்டிகல்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்ப இதுதான் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒரு பொருள் உருவாகிறதுக்கு மூல காரணம் எது? அந்த அடுத்தடுத்து இருக்குமே காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதெல்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய மூல பொருளா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த விண் தான். ரைட். விண்ணு வந்துருச்சு. விண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான இறை துகள்கள் வேக வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தாச்சு.
இப்ப அந்த கோடிக்கணக்கான இறை துகள்கள் ஒவ்வொன்றும் சுத்திக்கிட்டே இருக்க உள்ள அந்த சுழற்சி வேகம் என்னாகும், சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதனோட சுழல் வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபைனலா என்னாகும்னா சுத்துறதே நின்று போய் மையத்துக்கு போய் நிற்கும். அப்ப மையத்துல எப்படி இருக்கும்னாக்க மெய்ப்பொருளாவே இருக்கும், அதாவது இறைநிலையாவே உள்ள சென்டர்ல இருக்கும். அது என்னாகும், அந்த லேசா சுத்துற விஷயம் வேகமா சுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து, அதாவது வேகமா சுத்தக்கூடிய இறை துகள்கள் உள்ள இருக்க முடியாம, எதுக்குள்ள இருக்க முடியாம, அந்த விண்ணுக்குள்ளார இருக்க முடியாம சுத்திக்கிட்டு வேகமா வெளியில வரும், வெளியேறும். வெளியேறும் போது என்னாகும், வெளியில இருக்கும் அந்த விண்ணுங்கிறது கொத்தி இயக்கம், அந்த கொத்தி இயக்கத்துக்கு வெளியிலயும் இறைவெளி இருக்கும். இந்த உள்ள இருக்கிற அந்த இறை துகள் பிசிறிக்கிட்டு, அதாவது வேகமா வெளியில வரும்போது வெளியில இருக்கக்கூடிய அந்த இறை வெளியோட கரைஞ்சி கரைசலா போயிடும். அதைத்தான் காந்தம்னு சொல்றோம், அதாவது விரிவலை, அதைத்தான் காந்தம்னு நம்ம சொல்றோம். திருப்பியும் சொல்றேன் கவனிங்க, அதாவது ஒரு விண்ணுக்குள்ளார அந்த இறை துகள்கள் வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த வேகமா சுத்தும் போது உள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க முடியாம வெளியில வெளியேறும். அப்படி வெளியேறி வரும்போது அந்த விண்ணுக்கும் வெளியில இருக்கக்கூடிய அந்த இறை வெளியோட அந்த இறைத்துகள், வெளியில வந்த இறைத்துகள் கரைஞ்சி காந்தமா போயிடும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய எல்லா இறைத்துகள்களும் வேக வேகமா சுத்தி சுத்தி விண்ணுக்குள்ள இருந்து வெளியில வெளியில வந்து 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 எல்லாமே விண்கரைசலா மாறிடும். அது காந்தம்னு சொல்றதுக்கு முன்னாடி விண்கரைசல் நம்ம புரிஞ்சுக்கலாம், எல்லாம் காந்தமா விண்கரைசலா மாறிடும். அப்ப விண்ணுக்கு உள்ளார இருக்கக்கூடிய எல்லாமே போகும்போது கடைசியா அதனோட மையத்துல அமைதியா இருந்த அந்த மெய்ப்பொருளும் கரைஞ்சி காந்தமா மாறிடும். இதுதான் காந்தம் உருவாகக்கூடிய விஷயம். இது அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட், இப்ப காந்தம் வந்தாச்சு. இப்ப இந்த காந்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா, அடுத்தடுத்த அதாவது அடுத்தடுத்த தன்மாற்றமா மாறுது. அப்ப நம்ம முதல் நாலு விஷயம் இயற்கையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் என்னன்னா ஆதினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், பிரம்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம், அதுல இருந்து விண்ணு எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் காந்தம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப காந்தத்தோட தன்மாற்றம், காந்தம் வந்து எப்படி தன்மாற்றம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விண்ணில இருந்து வெளியில வரக்கூடிய இறைத்துகள் எல்லாமே காந்த அலைகளா மாறி மாறி இறைவெளியா போயாச்சு. இப்ப ஒவ்வொரு சுழலுக்கும் ஏத்த மாதிரி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், அப்புறம் நம்ம மனிதர்களுக்குள்ள உணர்ச்சி நிலையில மனம் என்ற ஆறு வகையான அந்த தன்மாற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது விண்ணுல வந்து அழுத்தமா இருக்கும், காத்துல வந்து சவுண்டு அதாவது ஒளியா இருக்கும், நெருப்புல வந்து வெளிச்சமா இருக்கும் ஒளி, நீர்ல சுவை, கெட்டி பொருள் அதாவது நிலத்துல வந்து மனமா இருக்கும். உயிரினங்களா இருக்கக்கூடிய அனைத்திலும் பாத்தீங்கன்னா மனம், அதாவது முக்கியமா மனிதர்களிடம் மனமா வந்து காந்தம் வந்து தன்மாற்றம் ஆயிட்டே இருக்கும். இப்ப நம்ம இயற்கையோட ஒன்றி வாழணும்னா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், அதாவது நம்மளுடைய அலைச்சூழலை வந்து குறைச்சோம். மனிதர்கள் தன்னுடைய மன அலைச்சூழலை குறைச்சி குறைச்சி போகும்போது நம்ம விரும்பின மாதிரி தவத்துல நம்ம இறை உணர்வை நம்மளால அடைய முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சுத்த வெளிதான் நம்மளா வந்து நிக்கிறோங்க கூடிய அந்த தன்மையை வந்து எப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நுணுங்கி 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 சிந்தனையை செலுத்தி 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 பண்ணும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க எப்படி எங்கிருந்து வந்தோமோ அங்கிருந்து வந்த பாதையை நம்ம மீண்டும் ரிவர்ஸ்ல யோசிச்சுட்டே போனோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் வந்து ஒரு விலங்கா இருந்தேன்னா எப்படி இருப்பேனாக்கா, நம்ம விலங்க நேர்ல பார்க்கணும் அதனால இப்படி இருந்திருந்திருப்போமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஊர்வனை, அதுக்கு முன்னாடி வந்து பூச்சிகள், புழு, ஒரு ஓரறிவு தாவரம், இப்படியே போயிட்டு அடுத்து அந்த பஞ்சபூதங்களா எப்படி இருக்கு நம்ம சிந்தனையை செலுத்தி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், கடைசியில இருந்து போகும், எப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த மாதிரி வரிசையா பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா விண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம், விண்ணுல இருந்து கோள்கள் உருவாச்சு, நட்சத்திரங்கள் உருவாச்சு, இதெல்லாம் உருவாச்சு, பேரியக்க மண்டலம் உருவாச்சு, அங்க பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த பெரிய மகாகாசமா விளங்கக்கூடிய அந்த விண் எப்படி இருக்கும் நம்மளால கற்பனையா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மேலும் மேல மனசை வந்து நுணுங்கி நுணுங்கி போகும்போது சுத்த வெளி ஆதி எப்படி இருந்துச்சு நம்மளால பார்க்க முடியும், அதாவது பார்க்க முடியும்னா அதை வந்து சிந்தனையில ஃபீல் பண்ண முடியும், சிந்தனையில ஃபீல் பண்ண முடியும். அதுக்குதான் மகரிஷி வந்து சொல்லுவாங்க, ஆளாளுக்கு பணம் போட்டு ட்ரஸ்ட் உருவாக்குவாங்க, நம்ம எல்லாம் பிரெயின் டெஸ்ட் பிரெயின் ட்ரஸ்ட்ல ஒன்னா கூடி சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டே சொல்லுவாரு. அப்ப நம்ம எல்லாம் அந்த மூளையோட இருக்கக்கூடிய அறிவு சிந்தனையோட நம்ம அத சிந்தனைய ஆழமா செலுத்தி செலுத்தி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுத்த வெளியில என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போய் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க, அதாவது நினைச்சு பார்க்கணும்னு சொல்வாரு மகரிஷி வந்து ஒரு இடத்துல அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இறை உணர்வு எப்படி இருக்கும், இறைவெளி எப்படி இருக்கும், நான் எங்கிருந்து எப்படி வந்தேங்கிறத அவங்கவுங்க ஃபீலிங் சொல்வார். அது ஒவ்வொருத்தங்களுடைய தனிப்பட்ட அனுபவம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அனுபவிக்கணும் அப்படின்னா நான் அமைதியா உட்காந்து இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு அனுபவமா வராது. இன்னொருத்தவங்களோட அனுபவம் இன்னொருத்தருக்கு, நம்ம எல்லாம் என்ன குழப்பிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வருது எனக்கு வரல இப்படி எல்லாம் நிறைய குழப்பிக்கும் அப்படின்லாம் இல்ல. மகரிஷி ஒரு இடத்துல அழகா சொல்றாங்க, அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்க தான் ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா நான் சொல்ற மாதிரியே வராது, அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்ன மாதிரியே எனக்கும் வராது. அதனால குழப்பமே தேவையில்லை. அந்த இறை உணர்வு பெறது ரொம்ப ரொம்ப எளிது அப்படின்னு சொல்லுவேன். நான் எங்க இருந்து வந்தனோ நான் மீண்டும் அங்க போய் சேர்றதுதான் வாழ்வின் நோக்கம். அதுக்குதான் இந்த பாதையை வந்து இயற்கை தத்துவங்கிறதுல மகரிஷி அழகா வச்சிருப்பாங்க. அப்ப திருப்பி நான் நுணுங்கி நுணுங்கி பார்க்கும்போது இறைவெளி இப்படிதான் இருக்கும், இங்க இருந்துதான் வந்துச்சு, இறுக்கி நொறுங்கி துகளாச்சு, அடுத்து வந்து துகள் எல்லாம் ஒண்ணு கூடி கொத்தியக்கமாச்சு, விண்ணாச்சு, விண்ணு வந்து சுத்தி உள்ள இருக்கக்கூடியது வெளியில வந்து கரைஞ்சு விண்கரைசலாச்சு, அது காந்தமாச்சு. அந்த காந்தம் தான் தன்மாற்றத்துல இவ்வளவு தூரங்கள் வந்தது. சோ அதனுடைய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுல இருந்து மாறுச்சு. சோ அப்ப இதெல்லாம் வந்து கடைசியில நான் மனிதனா வந்திருக்கேங்க கூடிய இந்த இயற்கை தத்துவம் முதல் மனுஷனுக்கு புரியும். யாருக்கு? மனிதர்களுக்கு புரியும். அடுத்து வாழ்றது எப்படி, வாழ்க்கை தத்துவம் புரியும். அப்ப இது ரெண்டும் புரிஞ்சு அழகா ரெண்டும் மிங்கிளாயி வாழ்ந்தோம் அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது இயற்கையில இந்த நாளும். அப்ப அந்த இயற்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை தத்துவத்துல மொத்தம் 16 விஷயங்கள் இருக்கு. இந்த 16 விஷயங்கள் தான் வாழ்க்கை. இந்த 16 விஷயங்கள் தான் நமக்கு இயற்கையில எங்கிட்டு நம்ம எப்படி போய் பார்த்தாலும் இருக்கு. அப்பனா வாழ்ற வாழ்க்கையும் அதே மாதிரிதான். சோ இயற்கையில என்ன இருக்கோ அதே தான் நமக்கு. அப்படி பார்க்கும்போது இயற்கை தத்துவத்துல இயற்கையோட அமைப்பு நாள் இருக்கு. இயற்கையோட அமைப்பு நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருப்பு நிலை, ஆற்றல் நிலை, தோற்ற நிலை, உணர்வு நிலை அப்படிங்கக்கூடிய 4 விஷயம் இருக்கு. இந்த இருப்பு நிலைனா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் என்னன்னா அதுதான் ஆதி, அதுதான் அந்தம், அதுதான் மூலம். ஆற்றல் நிலைனா அது இறுக்கி நொறுங்கி துகளாகி வந்தக்கூடிய அந்த இறைத்துகள், அப்புறம் ஒரே மாதிரி இயங்கக்கூடிய இறைத்துகள்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இயங்கக்கூடிய பின்னு. ரைட். அடுத்து தோற்ற நிலை. தோற்ற நிலைன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் எல்லாத்துக்குமே. எப்படி காற்று, அதை விண்ணு வந்துச்சு, விண்ணில இருந்து காற்று வந்துச்சு, காற்றுல இருந்து நெருப்பு வந்துச்சு, நெருப்புல இருந்து நீர் வந்துச்சு, நீர்ல இருந்து நிலம் வந்துச்சு. சோ இதுல பஞ்சபூதங்கள் வந்துருச்சு. பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல இணைஞ்சி அந்த ஓரறிவு தாவரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, விலங்கினங்கள் வரைக்கும் வந்து 6வது அறிவு மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. ஏன் படைக்கணும் மனிதனை? மனிதன் வந்திருக்கான், வந்திருப்போங்கிறோம். ஏன் மனிதன் வந்து வரணும்? அந்த இறைவனுக்கு தன்னை அனுபவிக்கிறதுக்கு அங்க கருவிகள் இல்லை. தன்னுகிட்ட அதாவது அந்த சுத்தவெளியில அவ்வளவும் இருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், அந்த அத்தனையும் அங்க இருந்துமே அதால அனுபவிக்க முடியல. அதனால மனிதனை கொண்டு வந்தது. ஏன்னா ஓரறிவோட நிப்பாட்டி இருக்கலாம்னா அங்க அழுத்தம் மட்டும்தான் அதால ஃபீல் பண்ணிருக்க முடியும். ஆனா 6வது அறிவு கொண்ட நம்மளால மட்டும்தான் அந்த இறைவன் இப்படி எல்லாம் இருக்க முடியுங்கிறத உணர்வால உணர முடியும். அதுக்காகத்தான் இத்தனை வகையான, அதாவது இத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து இந்த தொடரா வந்து பரிணாமம் வந்து தன்மாற்றம் வந்து கடைசியில நம்ம மனுஷனா வந்திருக்கோம். நம்மளால மட்டும்தான் அதை உணர முடியும், நம்மளால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம தான் பரம்பொருளோட நுண் பிம்பம். அந்த பெரிய பரம்பொருளோட நுண் பிம்பமே நம்ம தாங்கிறத நம்மளால வந்து என்ன பண்ண முடியலன்னா ஃபீல் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அந்த மும்மலங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு தடையா இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்ங்கிறது நம்ம தான் தனதுன்னு வெளியில வச்சு சொல்றதை விட தான் தனதுங்கிறத தாண்டி ஆணவம்ங்கிறது நான் அந்த பரம்பொருள்னு அறியாம இருக்கிறது தான் அந்த தான் தனது வரதே. எப்ப அதுவும் நான் தான்ப்பா, நானும் அதுதான்ப்பா, பக்கத்துல இருக்கிற அவங்களும் அதே தான்ப்பா, இப்படிங்க கூடிய தன்மை, அந்த இயற்கை தன்மை, அந்த உண்மை நிலை விளங்கிருச்சு அப்படின்னா தான் தனதே இல்லாம போயிடு. அப்ப அந்த தான் தனதோட பெற்றோரோட 6 தீய குணங்களும் வராம போயிடு. எப்பயுமே நிறை குணங்களாவே இருக்கும். அப்படி எப்படி இருக்கும் பாருங்க, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இதைத்தான் வந்து மகரிஷி அழகா சொல்றாங்க. பிறவியின் நோக்கத்தை அறிந்த போதும் பின் அந்த எல்லையினை அடைவதற்கு அறநெறியில் விழிப்போடு பொறுப்புணர்ந்து ஆற்றி மனம் செயல் தூய்மை ஆன போதும், உறவுகளில் உண்மை நிலை உணர்ந்து ஆற்றி உயர்வான துறவு நிலை உணர்ந்த போதும், துறவு நிலை முடிவாக பெற்ற போதும், துய்த்த பேரின்பம் எவ்வாறு உரைப்பேன். அப்ப இவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாமே இவ்வளவுதாங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த அப்ப நான் அடையிற அந்த இன்பம் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், அப்ப இறைநிலையே நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் போய் அங்க நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்றார் மகரிஷி. நான் வந்துட்டேன், என்னோட வாழ்வின் நோக்கம் நான் இறை உணர்வை திருப்பி நான் போய் அடையறதுதான், அதாவது உணர்றதுதான். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை எப்படி நான் வாழ்றது?
துறவு நிலை வேணும். துறவு நிலைனா எப்படி, எல்லாமே வேண்டாம்னு சொல்றதும் இல்லை, எல்லாமே எனக்கு தான் வேணுங்கிறதும் இல்லை. அப்ப இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு, தேவைக்கு பயன்படுத்துறது, தேவைக்கு பயன்படுத்துறது, எதை, எல்லாமே உறவுகள் முதற்கொண்டு பொருட்கள் முதற்கொண்டு அப்படி எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டு நான் அமைதியா உட்கார்ந்து நான் படிப்படியா போறேன். எங்க இருந்து, ஐயறிவு விலங்கல்கள் இப்படி இருக்கு, நான்கறிவு மூன்று அறிவு இப்படியே நான் என்னோட பயணத்தை வந்து ரிவர்ஸ்ல நான் திருப்பிட்டே நான் போறேன். அப்படியே அமைதியா போறேன், பஞ்சபூதங்களை நான் பாக்குறேன், நானே பஞ்சபூதங்களா இருக்கேன், நானே அதுவா இருக்கேன், அடுத்து அப்படியே மூவ் பண்ணி போறேன், பிரபஞ்சமா இருக்கேன், அதையும் தாண்டி போறேன், சுத்தவெளியா நான், நானே சுத்தவெளி, அப்பா சுத்தவெளி எப்படி இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீல் எனக்குள்ள வந்துடும். ஆனா அங்க என்னால அதை ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்ல, கருவி இல்லை. ஆனா என்னால ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு ஆறாவது அறிவு இருக்கு. அந்த ஆறாவது அறிவு மூலமா தான் மிச்சம் இருக்கக்கூடிய ஐந்து உணர்வுகளையும் என்னால புரிய முடியும். ஏன் வந்துச்சுங்கிற கேள்வியும் எனக்குள்ள எழ முடியும். அதுக்கு உதவியா இருக்கிறது ஆறாவது அறிவு. சோ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிற இந்த இறைவனை நம்ம அனுபவிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நம்ம தடையா நம்ம எதையுமே உருவாக்கிக்காம நம்மளே மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஒன்றும் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லலாம் பாருங்க. ஒரு பெரிய காடு இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கு. ஆத்துல திடீர்னு வெள்ளம் வருது, அடிச்சுட்டு வர அந்த வெள்ளம் என்ன ஆகுது, அந்த ஆத்துல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மரத்தை, ஒரு மரத்தை வந்து வேரோட பிடுங்கிருச்சு. வேரோட சாச்சதுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மரத்தோட கிளைகள் வந்து உடஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, ரெண்டு மரக்கிளை இருக்கு, ஒரு கிளைய அண்ணன் கிளைன்னு வச்சுக்குவோம், ஒரு கிளைய தம்பி கிளைன்னு வச்சுக்குவோம். அண்ணங்கிளை வந்து அந்த ஆத்து தண்ணியில அப்படியே அடிச்சுட்டே வருது, தம்பிகளையும் பின்னாடி அடிச்சுட்டே வருது. அண்ணங்கிளை எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஜாலியா டிராவல் பண்ணுது. ஆனா வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு, அங்கேயும் இங்கேயும் மோதும், தலைகீழா போய் குத்தும், திருப்பி மேல எந்திரிக்கும், சைட்ல போய் முட்டும், கல்லு கில்லு இருந்துச்சுன்னா அதுல போய் மோதி மோதி தான் வரும். இதே மாதிரி அண்ணங்கிளையும் வருது, தம்பிக்கிளையும் வருது. அண்ணங்கிளை எதுவுமே பண்ணல, அது வாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, திரும்பி திரும்பி அதுவும் அதே மாதிரி இடிச்சு இடிச்சு போகுது. ஆனா தம்பிக்கிளை ஒவ்வொரு இடத்துல போய் இடிக்கும் போதும், ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதே, என்ன இப்படி இருக்கு, நீ என்னன்னா ஒண்ணுமே சொல்லாம போற, ஏன்னா இப்படி இருக்க, என்னால தாங்க முடியலையே, வலிக்குதே வலிக்குதேன்னு கத்திக்கிட்டே அது அந்த டிராவல் பண்ணிட்டே வருது. ஆனா அண்ணன் வந்து ஒண்ணுமே சொல்லல, அது பாட்டுக்கு அமைதியே போயிட்டே இருக்கு. ஒரு கொஞ்ச தூரம் ஆச்சு, இந்த சின்ன அருவி என்னாகுது, இந்த சின்ன ஆறு என்னாகுது, ஒரு பெரிய ஆத்துல போய் போய் சேருது. அங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆறுகளோட தண்ணியில வருது, நிறைய வேஸ்ட்டுங்கள்லாம் சேர்ந்துதான் வருது. அங்கங்க அதுலயும் கல்லுகள், கல்லு முள்ளெல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் போய் மோதி 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 இன்னும் கொஞ்சம் பயணங்கள் போகுது. பயணம் வந்து போயிட்டே இருக்கு, அண்ணன் வந்து மூவ் ஆகி போகுது, அண்ணன் வந்து எந்த சலனமும் இல்ல, ஜாலியா போயிட்டே இருக்கு. ஆனா தம்பிக்கிளை மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல போய் இடிக்கும் போதும், மோதும் போதும், போய் எதுலையாவது சாயும் போதும் சத்தம் போட்டுக்கிட்டே போகுது, எனக்கு வலிக்குது, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, இந்த டிராவல் எனக்கு பிடிக்கல, அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஒரு ஒரு நாள் டிராவல் முடிஞ்ச உடனே நேர கடல் தெரியுது, அதாவது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போய் கடல்ல போய் சேரக்கூடிய அந்த அந்த இடம் வந்து தம்பி பார்த்துட்டு பாத்துருச்சு. அண்ணன் வந்து அப்பயும் நார்மலா போயிட்டே இருக்கிறாங்க. தம்பி கேக்குது அண்ணன்ட்ட, என்னன்னா கடல் வரப்போகுது, நான் கூட நினைச்சேன் என்னோட கிளை முடிச்ச கிளை எங்கேயாவது ஓரத்துல போய் ஒதுங்குச்சுன்னா, மண்ணு இருந்துச்சுன்னா நான் அதுல மீண்டும் என்னால வளர முடியும், ஏன்னா அந்த மாதிரியான டைப் மரம் தானே நம்ம, அப்படி நான் நினைச்சுதான் நினைச்சேன். ஆனா இப்படி போய் கடலுக்குள்ள போய் மாட்ட போறோமே, ஐயோ அவ்வளவுதான், கடலுக்கு போனோம்னா என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு தம்பி வந்து அண்ணங்கிட்ட கேக்குது. அதுக்கு அண்ணன் கிளை சொல்லுது, ஆமாப்பா யாரா இருந்தாலும் நதியில விழுந்துட்டோம் அப்படின்னா அது போய் சேர்ற இடம் வந்து கடல் தான், இது எனக்கு முன்னாடியே தெரியும், அதனாலதான் நான் ஜாலியா டிராவல் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னு அண்ணன் சொல்லுது. தம்பி சொல்லுது, அதுக்கு இதை நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பேனே, இப்ப போய் உப்பு தண்ணியில போய் என்ன ஆக போறோம், சடலமா ஆக போறமே, அதாவது சவமா ஆக போறமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையும் அப்படிதாங்க, வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும், அதுல கரெக்டா பயணம் பண்றதுக்கு நமக்கு சொல்றதுக்கு பெரியவங்க வேணும். எப்படி நம்ம கண்ணை கண்ணால பார்க்க முடியாது, நம்மளோட முதுக கண்ணால பார்க்க முடியாது. நம்ம கண்ணை பார்க்கணும்னாலும் ஒரு கண்ணாடி முன்னாடி வேணும், நம்ம முதுக பார்க்கணும்னாலும் பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சுதான், முன்னாடி பின்னாடி வச்சு நம்மளால பார்க்கணும். ஈ நம்ம உறுப்புகள் பாக்குறதுக்கே ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது. நம்மளோட வாழ்க்கைய நல்ல முறையா வாழ்றதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் என்ன தேவைன்னா, ஒண்ணு இறைநிலையை பத்தின அறிவு, பின்பக்க கண்ணாடி. ஒண்ணு இப்படிதான் இறைநிலை இருக்குன்னு நமக்கு சொல்லித்தரத்துக்கு குரு வேணும், முன் கண்ணாடி. அப்ப நமக்கு மகர்ஷி வந்து அழகா இந்த ரெண்டு விஷயமாவும் இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப நம்ம அடுத்து வந்து இயற்கை தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம். இயற்கையில வந்து 4 விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இயற்கை தத்துவத்துல முதல் இயற்கை அமைப்புல 4 விஷயம் இருக்கு.
இருப்பு நிலை, ஆற்றல் நிலை, தோற்ற நிலை, உணர்வு நிலை. இந்த நாலு விஷயமுமே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். அது இல்ல, அதுதான் அனாதியா இருந்துச்சு, அதுதான் இருப்பு நிலை. ஆற்றல் நிலை அதுல இருந்து நொறுங்கி வந்த அந்த இறை துகள் சுத்துது, கொத்து இயக்கமா சுத்தக்கூடிய இறை துகள்கள் விண்ணா இருக்கு, அது வந்து ஆற்றல் நிலை. அந்த விண்ணுதான் மிச்ச நான்கு தோற்ற பொருட்களுக்கும் காரணமா இருக்கு. அது தோற்ற பொருட்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம். அதாவது இதுல இருந்து அந்த காற்று, நெருப்பு, நீர், நிலம் உருவாகி அந்த பஞ்சபூதங்களாகி அதுல இருந்து ஓரறிவு தாவரத்துல இருந்து நம்ம வரைக்கும் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் காரணமே அந்த தோற்ற நிலை. உணர்வு நிலை நம்ம மனிதர்கள், மனிதர்கள் வரைக்கும், அதாவது விலங்கினங்கள், உயிரினங்கள், மொத்தமா உயிரினங்கள் வரைக்கும் எல்லாமே இந்த இயற்கை அமைப்புக்குள்ளார அடங்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையில அதனுடைய விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதனோட விரைவு, அதனோட வேகம் சொல்லுவோம். வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், நானும் சேர்ந்தது பெருவழிதான் தெய்வம் நம்ம சொல்றோம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இயக்க நிலை பரிணாமம் நாளும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதுதான் மெயின். அந்த இயக்கம் வந்து எப்படி பரிணாமமா இருக்கு, அந்த பரிணாமத்துக்கு நாலு விஷயம், வேகம், அதாவது காலம், தூரம், பருமன், வேகம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த நாளும் தான் அந்த இயக்கத்துக்கே பரிணாமமா இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இப்ப விரைவு அப்படிங்கிறது வேகம். வேகம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது இறைத்துகள் கோடிக்கணக்கான வேகத்துல சுத்திட்டு இருக்கு, ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கான வேகத்துல சுத்திட்டு இருக்கு, லட்சக்கணக்கான வேகம் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கான வேகத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த இறை துகள்கள் கொத்தா இயங்கக்கூடிய அந்த விண்ணு சுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த சுத்துது பாத்தீங்களா, அந்த சுத்துற சுத்துல விளக்காற்றல்னு ஒண்ணு இருக்கும். எப்பயுமே ஒரு சுழற்சி இருக்குன்னா அதுல இருந்து பக்கத்துல நெருங்க முடியாம தள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இறை துகளும் தனித்தனியா சுத்திட்டு இருக்கும் விளக்காற்றலோட. அந்த வெளியில சுத்துற அந்த விண்ணுமே பாத்தீங்கன்னா அதுகிட்ட இருந்து வெளியில வந்து ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா இதனோட வேகமும் இன்னொரு விண்ணும் சுத்திட்டு இருக்கும், அதுகிட்ட இருந்து ஒரு விளக்காற்றல் வரும். அப்ப இங்க ஒரு விண்ணு சுத்துது, ஒரு ஓமையை எடுத்துக்கோங்களேன், ரெண்டு கையிலயும் ரெண்டு பால் வச்சுட்டு இருக்கோம், ரெண்டு பாலும் பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருக்குன்னா ரெண்டையும் கிட்ட கொண்டு போங்க, கிட்ட கொண்டு போக முடியாது. அதாவது ஒரு கயிறு கட்டி சுத்திட்டு கிட்ட கொண்டு போய் பார்த்தோம்னா தள்ளும், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தள்ளி வைக்கும். அதே மாதிரி ஒரு விண்ணும் இன்னொரு விண்ணும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல தான் நின்னுதான் அது தன்னை வந்து நிலைநிறுத்தி தான் வேலை செய்யும். அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க வேகம்னு சொல்லலாம். வேகம்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு இயக்கம் இருக்கு, அந்த இயக்கம் வந்து ஃபோர்ஸா நடக்குது, வேகமா நடக்குது. அந்த தள்ளுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நகுத்துறது, அந்த நகுத்தக்கூடிய அந்த விஷயம் வந்து வேகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பருமன். இப்ப நான் சுத்துறேன் அப்படின்னா நான் ஒரு இடத்துல நிலையா நின்று சுத்துவேன். அப்ப அந்த நான் நிக்கக்கூடிய அந்த இடம் பாத்தீங்கன்னா பருமன் சொல்லிக்கலாம். அது அந்த வெயிட் மொத்தமா தாங்குறது. இது என் வெயிட்டுக்கு ஓகே, பருமனுக்கு என் வெயிட்டுக்கு ஓகே. இப்ப விண்ணுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விண்ணு சுத்தும், அந்த சுத்தக்கூடிய அந்த விண்ணு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேஸ் பண்ணி தான் சுத்தும். அந்த அந்த நிக்கக்கூடிய அந்த இடத்த தான் என்னன்னு சொல்லலாம்னா நம்ம பருமன் வச்சுக்கலாம். அடுத்து காலம். காலம் அப்படிங்கக்கூடியது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அதாவது எந்த ஒரு இயக்கமுமே தொடங்குச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் அந்த இடைப்பட்டத்தை வந்து நம்ம காலம்னு சொல்லுவோம். ஸோ அப்ப காலம்ங்கிறது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அந்த இயக்கம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த யூனிட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து காலம். அடுத்து தூரம். தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இந்த இடத்துல ஒரு விண் இயங்குது, இன்னொரு இடத்துல ஒரு விண் இயங்குது. அப்ப அந்த விண் இயங்கக்கூடிய இடத்துக்கும் இந்த விண் இயங்கக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை வந்து நம்ம தூரம்னு சொல்லலாம். சோ அப்ப இயக்க நிலை பரிணாமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாமே அப்படிதான், ஏன்னா பூமி சுத்திட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், விரைவு வேகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்துல இருக்கிறதுனாலதான் ஒன்னோட ஒண்ணு என்ன ஆகலன்னா மோதல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல டிஸ்டன்ஸ்ல கரெக்டா மெயின்டைன் ஆகி சுத்திக்கிட்டே வருது. சோ இப்ப ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இயற்கையோட அமைப்பு பார்த்துட்டோம்னாலு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கை இயற்கையோட பரிணாமம் பார்த்துட்டோம். அப்ப இயக்க நிலை பரிணாமம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயற்கை அமைப்பு, ரெண்டாவது இயக்க நிலை பரிணாமம் பார்த்தாச்சு. அடுத்து இயக்கத்துல நடக்கக்கூடிய வேறுபாடு. அப்ப இயக்கம் ஒண்ணு நடக்குதுன்னா நாலு வகையான வேறுபாடு இருக்கு. அப்ப தன்னியக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், அதனுடைய விளைவு. அப்ப தன்னியக்கம்னா ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அதுக்குள்ளரே பில்டாகி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்துல இயங்கிக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேரு தன்னியக்கம்னு சொல்லலாம். அப்ப விண்ணு வந்து அதாவது இறைத்துகள் வந்து இறைவெளியில இருந்து நொறுங்கி வெளியில வந்துச்சு, அந்த வெளியில வரும்போது ஒரு இயக்கம் அதுக்குள்ள தானாவே வந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து தன்னியக்கம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர் இயக்கம். அப்ப அந்த இயக்கம் வந்து சுத்துது,
இன்னொரு இறைத்துகளும் சுத்துது. அந்த ரெண்டு இறைத்துகளும் சுத்தும் போது பக்கத்துல நெருங்கும் போது கொத்தியக்கமா இயங்கக்கூடிய விண் உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இயக்கம் இருக்கிறது ஒன்னா இருக்கும், ஒரே மாதிரி. சப்போஸ் வித்தியாசமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வெளியில போய் வேற பக்கமா வேற வேற மாதிரியான ஒரு விண்ணோட சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். அதாவது என்னன்னா ஒரே மாதிரி இயக்கம் இருக்கணும், அந்த சுத்திர வேகம் வந்து ஒரே மாதிரி டைப்ல இருந்தா மட்டும்தான் ஒரு ஒரு பக்கத்துல பயணிக்க முடியும். ஒண்ணுல இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்களேன், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான தன்மை, அதாவது உள்ளுக்குள்ள மாறுபடலாம் ஆனா ஒத்து போவோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த ஏதா ஒரு 10 விஷயம் இருந்தா ஒரு 5 விஷயத்துல ஒத்து போறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அதே மாதிரி அந்த இயங்கக்கூடிய அந்த இயக்கம் ஒரே மாதிரியான இருக்கக்கூடியது ஒன்னா இயங்கும். சப்போஸ் அதுல கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னா அதுல இருந்து வெளியில போகும். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு இயக்கம் நடைபெறுது அப்படின்னா அந்த இயக்கத்தோட விளைவு வேற ஒன்ன வந்து மாத்தி விடுறது. எப்படி மாத்தி விடுறது, திசை மாத்துறதோ இல்ல அதனோட இயக்கத்தையே கம்ப்ளீட்டா மாத்திடுறதோ நடந்துச்சு அப்படின்னா அது தொடர் இயக்கம்னு நம்ம சொல்லுவோம். அதனால டிஸ்டர்ப் ஆகி மாறுறது, அது டிஸ்டர்பன்ஸ்ன்னு இருக்கலாம் இல்ல அது நல்ல விஷயமாவும் இருக்கலாம். சோ ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தொடர் இயக்கம்னு வச்சுக்கலாம். ரைட். அடுத்து பிரதிபலிப்பு இயக்கம். அதாவது இப்ப நம்ம ஒரு இயக்கத்தை வந்து நம்ம உருவாக்கிட்டோம், அதாவது ஒரு இயக்கத்தை வந்து தூண்டிட்டோம், அது போய் இன்னொரு இயக்கத்தை வந்து மாத்தி அமைக்கிறது, அதனோட தன்மையை வந்து மாத்தி அமைக்கிறது. ஒண்ணு இல்ல, இப்ப சூரிய ஒளி இருக்கு, நேரா வந்து ஒரு மரக்கட்டை வைக்கிறோம், ஒரு இரும்பு துண்டு வைக்கிறோம், ஒரு அலுமினிய துண்டு வைக்கிறோம், அது மேல வந்து சூரியன் வந்து விழுகுது, சூரியனோட ஒளி, சாரி சூரியனோட ஒளி வந்து விழுகுது. விழும்போது தண்ணியை தொட்டு பாக்குறோம், அது ஒரு மாதிரியான சூடா இருக்கும், அலுமினியம் ஒரு மாதிரி சூடா இருக்கும், மரக்கட்டை மாதிரி இருக்கும், அதே மாதிரி இரும்பு துண்டு தொடவே முடியாது, ரொம்ப கொதிக்கும். சோ அப்ப இது எப்படி விளைவு அப்படின்னா, வந்து விழுந்தது என்னவோ ஒண்ணுதான், பிரதிபலிக்கிறது மாறி பிரதிபலிக்கிறது. இதை வந்து நம்ம பிரதிபலிப்பு இயக்கம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து விளைவு. விளைவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பயன் கூட வச்சுக்கலாம், இதை அதனோட லாஸ்ட் பயன் கூட நம்ம நினைச்சுக்கலாம். அதாவது அந்த விளைவு முடியும் போது நடக்கக்கூடிய நெட் ரிசல்ட் பயன். இப்போ இதேதான் நம்ம கைகளை தட்டுறோம், கை தட்டும் போது கையில இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் வந்து மாறும், சீர்குலையும், அது வந்து சீர்குலையுது, அதுல இருந்து ஒரு சத்தம் ஏற்படுது, அந்த சத்தம் போய் காதுல படுது, நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பயன் பாத்தீங்கன்னா சத்தம் வருது, ஆனா அந்த இடத்துல ஒரு சீர்குலை விளைவும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விளைவுக்கு நம்ம எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு இயற்கையில 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தோம்னாக்க, இந்த 3 முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயல் விளைவு தத்துவத்தை மெயினா நம்ம மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க. செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது இல்லாத நடக்காத இடமே இல்லைன்னே சொல்லிடலாம். ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு கையை சொடக்கு போட்டோம்னா கூட அந்த அலை வந்து பிரபஞ்சம் முழுதும் தாண்டி போய் சுத்த வெளிக்கிட்ட வரைக்கும் போயிட்டு வருங்கிறாங்க. அழகா சொல்லுறாரு ஒரு ஸ்பீச்ல வந்து, அவ்வளவு அழகா சொல்றாங்க. எந்த பொருளிலிருந்தும் வெளிவரக்கூடிய அந்த அலை, அந்த அலை ஏதாவது இடையில தடபட்டாதான் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது தாண்டி 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 போயிட்டே இருக்கும், அந்த பிரபஞ்சம் தாண்டியும் போய் அதுக்கு அப்பாலும் போய் அப்புறம் தான் நிக்குமா. இதுக்கு அழகா எக்ஸாம்பிள் சொல்றாரு மகரிஷியே, ஒரு குளத்துல வந்து ஒரு களை தூக்கி போடுங்க, அந்த சென்டர்ல இருந்து அலைகள் வந்து உருவாகி உருவாகி கடைசியில போய் கரையில போய் நிக்கும் அப்படின்பாரு. அதே மாதிரிதான் எந்த பொருள்ல இருந்தும் வெளியில வரக்கூடிய விஷயங்கள் வந்து அது அலை வடிவுல மாறி ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும், அதாவது விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்கும்பாங்க. இப்ப அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடியது வந்து செயல் விளைவு தத்துவம். செயல் விளைவு தத்துவத்துல இப்ப உடனே நடக்கணும்னு நம்ம நம்பவும் முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவும் முடியாது, ஆனா தப்பாம தவறாம நடந்துருங்கிறார் மகரிஷி. ஏன்னா அதை நம்ம வந்து சொல்ல முடியாது, இது மனதால் இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாத ஒரு பெரிய இயற்கையினுடைய பெரிய இயக்க நியதி என்ன அப்படின்னா செயல் விளைவு தத்துவம் தான். ஸோ இதுல 4 விஷயங்கள் இருக்கு, காரணம் விளைவு பயன் தொடர் இயக்கம். காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு செயலை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அது காரணம், அதனால ஏற்படக்கூடிய விளைவு நன்மையோ தீமையோ, அதுல நன்மையா இருந்த பயன் சொல்றோம், அது நன்மையாவும் இல்லாம தீமையாவும் இல்லாம புதுசா இன்னொரு விஷயத்த உருவாக்கிருச்சு அப்படின்னா அது தொடர் இயக்கம். இது சும்மா நம்ம ஜென்ரலா பேசுறோம், ஆனா மகரிஷி வந்து என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். காரணம் அப்படின்னா எந்த ஒரு தோற்றம்னாலும் எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் எந்த ஒரு உணர்ச்சினாலும் அது ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் காரணம், அதுதான் வந்து முக்கியம் சொல்லுவாங்க, மூலம்னு சொல்லுவாங்க. இப்ப இறைத்துகள் வந்துச்சுன்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு மூல காரணம் என்னன்னா இறைவன். இப்ப நமக்கு பசிக்குது,
சாப்பிடுறோம், சாப்பிடுறது வந்து விளைவு, ஆனா பசி எடுக்கிறது வந்து என்னன்னா மூல காரணம். இது வந்து காரணம், விளைவுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காரணத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் என்னன்னாக்க விளைவு. இதுவும் நம்ம அந்த சுத்தவெளியதே நம்ம சொல்லிக்கலாம். இறைத்துகள் வந்து விளைவு, காரணம் வந்து சுத்தவெளின்னு சொல்லிக்கலாம். அடுத்து பயன், விளைவுகள்ல இருந்து பயன் ஏற்படுது. இறைத்துகள்ல இருந்து பயனா வந்தது எது அப்படின்னா விண். விண்ணினுடைய பயன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னாக்கா மிச்ச நான்கு பௌதீக பொருட்களும் அந்த விண்ணில இருந்தும் உருவாச்சு, இது நம்ம பயன் எடுத்துக்கலாம். அடுத்து தொடர் இயக்கம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த விளைவால் வந்த அந்த தொடர் இயக்கத்துல வந்த அந்த பஞ்சபூதங்களும் இணைஞ்சி என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபஞ்சம் வரைக்கும் உருவாச்சு. எப்படி? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, இது எல்லாம் இணைஞ்சி பிரபஞ்சங்கிற அந்த தொடர்பயணம் உருவாகுது. எப்படி ஜீவன் வருது, அந்த ஜீவன்ல இருந்து எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீவனுக்கு உணர்ச்சி இருக்கு, அவங்க அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு மனிதன் வரைக்கும் வரும்போது பகுத்தறிவா மாறுது. மனிதன்கிட்ட அன்பும் கருணையும் இருக்கு, அவங்கிட்ட அருளும் இருக்கு. அவன் வந்து ஆன்மீகத்தை வந்து உள்ள நுழையலாம். ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சயின்ஸ், அதை வந்து அவனால அறிவால உணர முடியும். சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர் இயக்கமா நம்மளால இதை பார்க்க முடியும். அப்ப இயற்கை தத்துவத்தை உணர்ந்தா மட்டும்தான் பஞ்சபூத தத்துவமும் புரியும். பஞ்சபூத தத்துவம் புரிஞ்சிச்சு அப்படின்னாக்க பஞ்சேந்திரிய தத்துவமும் புரியும், பஞ்ச தன்மாத்திரையும் உணர தொடங்குவோம். அப்ப ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா மன மகிழ்ச்சியோட நம்மளால வாழ முடியும். அப்ப வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இயற்கை தத்துவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மனிதர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வாழ்க்கை தத்துவம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப இயற்கை தத்துவமும் வாழ்க்கை தத்துவமும் ரெண்டும் தெரிஞ்சிருந்தா மனித வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். அதுல வந்து ஒரு 12 இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவை 3, காப்பு 3, அறநெறி 3 இருக்கும், அறிவு நிலைப்படிகள் 3 இருக்கும். அது அந்த 12 இந்த 16 ரெண்டும் இணைஞ்சி நல்ல முறையா நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மன மகிழ்ச்சிக்கு யாருமே தடையே கிடையாதுங்க. மன மகிழ்ச்சிக்கு தடைங்கிறது சொல்லவே முடியாது. சொர்க்கமும் நரகமும் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சிகரமா நம்மளால மாத்திக்கணும், சந்தோஷமா மாத்திக்கணும். இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வந்து நம்மளும் சந்தோஷப்பட்டோம்னா தான் நம்ம கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்க, நம்ம குடும்பம் எல்லாரையும் நம்மளால மகிழ்ச்சியா நம்மளால வச்சுக்க முடியும். மகரிஷி சொன்ன மாதிரி அந்த ஆதீன பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அந்த இறைநிலை பாடலும், இறைநிலை தவத்துக்குன்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாடலும் தெரிஞ்சிருந்தோம்னா, அந்த ரெண்டுத்துக்கும் பொருள் தெரிஞ்சிருந்தோம்னாவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழக்கூடிய வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம எதுக்காக வந்தோம்னு தெரிஞ்சிடும். நம்ம எங்க இருந்து வந்தோம்னு புரிஞ்சிடும். அப்ப இதை நோக்கிய பயணத்துல நான் இருக்கக்கூடிய இந்த கொஞ்சோண்டு நேரத்துல நான் ஏன்பா போட்டி போறாம வஞ்சம் சினம் இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா வேணும்? எல்லாரும் கடவுள், எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக வந்திருக்கோங்க கூடிய அந்த அடிப்படை உண்மை புரிஞ்சிருச்சு அப்படின்னா சந்தோஷத்துக்கு அளவு வேணுங்களா? சந்தோஷங்கிறதுக்கு எந்த அளவுமே இல்லை. எப்படி வந்து ஒரு அலை எழுப்புனா சுத்தவெளி வரைக்கும் போய் நிக்குமோ மகிழ்ச்சியும் அதே மாதிரிதான். அதனால சுத்தவெளி வரைக்குமே நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னாவே சந்தோஷம் அளவுக்கு அதிகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம், வாழ்க.